தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்குரிய ரிசல்ட் அப்படின்றது வந்து வெளியிட்டுட்டாங்க நேற்று நிறைய மாணவர்கள் கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் எப்படி என்னென்ன ரிசல்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் சில இதெலாம் இருக்குது இப்போ நான் அந்த தமிழ்நாட்டோட வெப்சைட்டில் இருக்கிறேன் ஸோ அதில் உள்ளே போயிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபைனல் ரிசல்ட் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் யூஜி மெடிக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்றும் அதேபோல் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைனல் ரிசல்ட் ஸ்பெஷல் வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று அதே மேனேஜ்மெண்ட் எம் எம் கியூ அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாக கூடிய ஃபைனல் ரிசல்ட் ஸ்பெஷல் ஸ்டே ஸ்டே ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் இப்போ வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து யாராருக்கு எங்கேருந்து எங்கெல்லாம் சீட்டு கிடைச்சிருக்கு அதாவது சில பேர் வந்து ரீ அலாட்மெண்ட் போயிருப்பீங்க சில பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அலாட்மெண்ட் எடுத்திருப்பாங்க பெரும்பாலும் மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீ அலாட்மெண்ட் எடுத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த ரீ அலாட்மெண்ட்டில் அலாட்டட் ஃப்ரம் அலாட்டட் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் சில மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டான்லிக்கு மூவ் மூவாயிருக்காங்க அதே போல் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் இருந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு மூவ் ஆகியிருக்காங்க கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் கவர் அதாவது திருச்சி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாலேருந்து செங்கல்பட்டுக்கு மாறி இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து அவங்களோட அவங்களோட விருப்ப காலேஜ் இருக்கலாம் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜாக இருக்கலாம் அதனால் மேபி வந்து அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது ரீ அலாட்மெண்ட்டில் அதெல்லாமே கிடச்சிருக்கு ஸோ அதே போல் வந்து பிசி கேட்டகரிக்கு அறுநூத்தி நாற்பத்தோரு மார்க்கில் வந்து உங்களுக்கு சில ச ஒரு மாணவருக்கு கிடச்சிருக்கு கேஇபி விஸ்வநாத் திருச்சியில் இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு வந்து இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி லிங்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க உங்கள் ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக விஷயம் என்னென்னா இதில் சீட்டு கிடச்சி யாராருக்கெல்லாம் சீட்டு கிடச்சிதோ உங்கள் சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் போனீங்க அப்படின்னா பெனால்ட்டி பே பண்ணுறது மட்டுமே இல்லை கூடவே வந்து அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்லேயும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்றது முக்கியமான விஷயம் அதனால் யாரும் பெரும்பாலும் அந்த தவறை கண்டிப்பாக செய்ய மாட்டிங்க மா காரணம் என்னென்னா ரவுண்ட் ஒன்லேருந்து ரவுண்ட் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சீட்டுமே கிடைக்கல கடைசியாக நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த கடைசியாக கிடைச்ச சீட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது தான் பெரும்பாலும் பார்ப்பீங்க ஸோ யாரும் அந்த தவறை கண்டிப்பாக செய்ய மாட்டிங்கன்னு தான் நம்புகிறேன் அதனால் சீட்டு கிடைச்சிதுன்னா மஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறந்த வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் நீங்கள் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்குங்க ரிசல்ட்டு நிறைய பேருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால சீட்டு ஒன்று தான் இருந்தது அது கிடச்சிருக்கு அப்படி சீட்டு கவர்மெண்ட் கோட்டால கொடுத்தோ நீங்கள் வந்து எந்த ரவுண்டையுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கல ஆனால் பேமெண்ட்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்பெஷல் ஸ்டே வைக்கணுச்சா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்டு இல்லையா ஸோ இதை முடிஞ்சிடுச்சு அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் யாராருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சதோ இவங்க அஞ்சாந்தேதி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜில் அதெல்லாம் ரிப்போர்ட்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரீஃபண்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நாங்கள் வந்து திருப்பி ஒரு வீடியோ கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா இல்லையே எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்னு உட்பட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதில் யாரோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணீங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு அது போகுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க இன்கேஸ் நெட்டில் போய் ஒரு இன்டர்நெட் சென்டரில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் சென்ட் சென்டரில் இருக்கிறவரோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போகவும் அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வரலன்னு சொல்லி பார்க்காதீங்க இது எல்லாமே ரீஃபண்ட் அப்படின்றது தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து எல்லா ரவுண்டு முடிஞ்சு அந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ரிசல்ட் வந்தவங்களுக்கு தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள் கிடைச்ச சீட்டு கிடைத்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் இது இல்லாமல் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறையா சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நாங்கள் சொல்ல போகிற விஷயம் இது தான் நீங்கள் ந ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க அந்த உங்கள் முயற்சியுடைய வெற்றி அப்படின்றது இப்போதைக்கு அது வந்து முயற்சி உங்களுக்கு கூடுமான நீங்கள் அந்த வெற்றி வருவதற்குண்டான அந்த வேகம் வந்து கொஞ்சம் சற்று குறைவாக இருந்திருக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துங்க நீங்கள் அடுத்த வருஷம் அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்